வணக்கம் நண்பர்களே நீங்க பாக்கறது கிரியேஷன் உங்கள் உங்க ஸ்பைடர்மேன் ஸ்பைடர் மேன் நோவை படத்தோட எண்ணிங்க பத்தி நிறைய ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் மெயினா டாக்டர் ஸ்டேஜ் படத்தோட எண்ணில் புதுசா ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்ணார்ல அந்த ஸ்பெல்ல பத்தி ஏகப்பட்ட டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா எம்ஜே நெட் இவங்க ரெண்டு பேரும் பீட்டர் பார்க்கிற ஏன் டோட்டலாகவே மாறாங்க அப்படிங்கிற டவுட் ஒன்னு இருக்கும் அடுத்து டாக்டர் ஸ்டேஜு பீட்டர் பார்க்கிற மருந்து இருப்பாரா அப்படியே பீட்டர் பார்க்கிற மருந்து இருந்தாலும் இப்போ பீட்டரோட சேர்ந்து இப்படி ஒரு மல்டிவர்ஸியை பிரேக் பண்ணுற லெவலுக்கு ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்ணார்ல இந்த விஷயம் எல்லாமே நம்ம டாக்டர் ஸ்டேஜுக்கு ஞாபகம் இருக்குமா அது ஒரு டவுட்டாக இருக்கும் அடுத்து ஃபைனலாக மிகப்பெரிய டவுட் டோபி மேக்கர் அண்ட் அ இந்த ரெண்டு ஸ்பைடர் மேனுக்கு டாம் வேலன் பீட்டர் பார்க்கிற ஞாபகம் இருக்குமா இல்லை அவங்க ரெண்டு பேருமே டாம் வேலன் ஸ்பைடர் மேனை மருந்து இருப்பாங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி நம்ம ரியாலிட்டியில் டாம் வேலண்ட் ஸ்பைடர் மேனை மறந்தாங்களோ அது எம்சியூ ரியாலிட்டிக்கு மட்டும் பொருந்துமா இல்லைன்னா டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு அவங்களோட ஸ்பைடர்மேன் மேன் யூனிவர்ஸ்லையும் அவங்க ரெண்டு பேர் தான் அந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே மறந்துருப்பாங்களா இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் அந்த எல்லா டவுட்டுக்கான ஆன்சரை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த டவுட்டெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்டேஞ்ச் ஃபைனலாக ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணுறாருல அந்த ஸ்பெல்லை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்பெல்லை கேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கர் இனிஷியலாக டாக்டர் ஸ்டேஞ்சு கிட்ட ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணிங்கல்ல அதுக்கப்புறம் தான் நான் நான் வந்து அந்த ஸ்பெல்லையே கெடுத்தேன் நான் கெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனிஷியலாக ஒரு ஸ்பெல் போடணும்னு ட்ரை பண்ணிங்கல்ல அந்த ஸ்பெல்ல போட்டு இந்த விஷயத்தை சரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல பீட்டர் பார்க்கர் எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக டாக்டர் ஸ்டேஜ் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே மறந்துடணும் அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்ண நினச்சாருல அந்த ஸ்பெல்லை பார்த்தி தான் இங்கே பீட்டர் பார்க்கர் பேசுகிறாரு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மறந்துடட்டும் அந்த அந்தமாதிரி நீங்கள் இனிஷியலாக ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணணும்னு நினச்சிங்கல்ல அந்த ஸ்பெல்ல இப்போ போட்டு இந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் அங்க பீட்டர் பார்க்கர் டாக்டர் ஸ்டேஜ் கிட்ட கேட்கறாரு ஆனால் டாக்டர் ஸ்டேஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஸ்பெல்ல மறுபடியும் கேஷ் பண்ணாலும் அந்த ஸ்பெல் ஒர்க் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி அந்த வில்லன்ஸ் எல்லாம் எம்சி யூக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ அந்த மல்டிவர்ஸ் பிரேக் மூலிமா கிட்டத்தட்ட அந்த வில்லன்ஸ் எல்லாம் எம்சியூக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க ஸோ இதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கறத ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஐடென்ட்டியை எல்லாத்துக்குமே மறைய வச்சாலும் அந்த வில்லன்ஸ் இந்த ரியாலிட்டிக்கு வர்றதை தடுக்கவே முடியாது அதனால டாக்டர் ஸ்டேஜ் இந்த ஸ்பெல்லை போட்டு தடுக்க முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கர் என்ன சொல்றானா சரி ஓகே என்னையே டோட்டலாக எல்லாரும் மறந்துட்டோம் அதாவது பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒருத்தனை இந்த உலகத்தில் இருக்கவங்க யாருமே ஞாபகம் வச்சிருக்க வேண்டாம் பீட்டர் பார்க்கரையே மறந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்ணால் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருப்பாரு அப்போ டாக்டர் ஸ்டெஞ்ச் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க்கரே இந்த ரியாலிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்பெல்ல டாக்டர் ஸ்டெஞ்ச் கேஷ் பண்ணிருக்காரு இந்த விஷயத்தை நீங்க நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும் இப்ப பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர்மேன் அப்படிங்கற அந்த விஷயத்தை மட்டும் மறக்க வைக்கிறதும் அதே நேரத்துல பீட்டர் பார்க்கரையே டோட்டலா மறக்க வைக்கிறது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தோட மனசுல இருந்து மறைச்சிட்டா பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் எல்லாருக்கும் மறந்துருக்கும் இருக்கும் பீட்டர் பார்க்கர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு பீட்டர் பீட்டர் பார்க்கரை பத்தின ஞாபகங்களும் இருக்கும் அதே நேரத்துல ஸ்பைடர்மேன பத்தின ஞாபகங்களும் இருக்கும் ரெண்டு பேர்த்தோட ஞாபகங்களும் மக்கள் மத்தியில இருக்கும் ஆனா பீட்டர் பார்க்கறது தான் ஸ்பைடர்மேன் அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் மட்டும்தான் யாரோட மனசுலயும் ஞாபகம் இருக்காது டாக்டர் ஸ்டேஞ்ச் படத்தோட ஸ்டார்டிங்ல இனிஷியலா ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்றதா இருந்தார்ல அதே ஸ்பெல்ல பைனலா கேஷ் பண்ணிருந்தார்னா பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர் விஷயத்தை தான் எல்லாரும் மறந்துருப்பாங்க இப்போ எம் ஜே நெட் இவங்க ரெண்டு பேருமே பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர் அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை அவங்க மறந்துடுவாங்க பட் மத்தபடி அவங்களுக்கு பீட்டர் பார்க்கர் ஞாபகம் இருந்திருக்கும் அதே நேரத்தில் ஸ்பைடர் ஞாபகம் இருந்திருக்கும் ரெண்டு பேரும் வேற வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி எம் ஜே நெட் ஞாபகம் வச்சிருக்கும் இருப்பாங்க இப்போ பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே பீட்டர் பார்க்கர் நெட் இவங்க ரெண்டு பேர் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அதே மாதிரி பீட்டர் எம்ஜே இவங்க ரெண்டு பேரும் பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி லவ்வர்ஸாக இருக்க மாட்டாங்க பட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க சப்போஸ் பீட்டர் பார்க்கறது ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் எம்ஜேவுக்கு தெரியாம இருந்தே இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் மேலே அவங்களுக்கு லவ் வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸாகவும் இருந்திருப்பாங்க ஸோ இப்படி அந்த ஸ்பெல் வந்து வேலை செஞ்சுருக்கணும் ஆனால் நான் முன்னையே சொன்ன மாதிரி படத்தோட எண்டில் பீட்டர் பார்க்கறதான் ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்ல டாக்டர் ஸ்டேஜ் கேஷ் பண்ணல அவர் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்ல தான் கேஷ் பண்ணியிருக்காரு அந்த ஸ்பெல் பிரகாரம் பீட்டர் பார்க்கரையே மொத்தமாக அந்த உலகத்தில் இருக்கவங்க மறந்துடுவாங்க பீட்டர் பார்க்கரோட ஞாபகமே சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது இப்போ பீட்டர் பார்க்கரோட ஞாபகமே அவங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறப்ப பீட்டர் பார்க்கறதான் ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற அந்த விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்ட்லேருந்து ஏரேஸ் ஆகிடும் ஸோ இப்போ இந்த ஒரு காரணத்தினால தான் நெட் எம்ஜே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பீட்டர் பார்க்கரையே ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டாங்க அதே மாதிரி ஹாப்பி ஹோகன் டாக்டர் ஸ்டேஜ் இவங்களுமே பீட்டர் பார்க்கரை மறந்துட்டாங்க பட் இவங்க எல்லாத்துக்குமே ஸ்பைடர் மேன ஞாபகம் இருக்குது ஜே ஜோனா ஜேம்சனுக்கும் ஸ்பைடர் மேன ஞாபகம் இருக்குது ஆனால் பீட்டர் பார்க்கரை ஞாபகம் இல்லை ஸோ மொத்தத்தில் பீட்டர் பார்க்கர் கிட்டத்தட்ட இந்த ரியாலிட்டியில் உயிரோடவே இல்லை எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஸ்டேஜ் அவரை அந்த ரியாலிட்டியில இருந்து எரேஸ் பண்ணிட்டாரு அடுத்து டாக்டர் ஸ்டேஜுக்கு ரியாலிட்டியை பிரேக் பண்ண விஷயம் மல்டி யூனிவர்ஸை பிரேக் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெல்லை போட்டது இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஞாபகம் இருக்கும் பட் பீட்டர் பார்க்கர் அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை பீட்டர் பார்க்கறனால தான் இந்த ஸ்பெல்லையே அவர் கேஷ் பண்ணார் பட் இருந்தாலும் பீட்டர் பார்க்கரை பற்றின ஞாபகங்கள் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு இருக்கார் மற்றபடி நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணோம் மல்டிவர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படின்னு அவருக்கு கிளியராக ஞாபகம் இருக்காது நம்ம மல்டிவர்ஸை மொத்தத்தில் பிரேக் பண்ணிட்டோம் பட் எந்த காரணத்துக்காக நம்ம பிரேக் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் டாக்டர் ஸ்டேஜுக்கு ஞாபகம் இருக்காத மாதிரி போயிடும் அதுக்கடுத்து இப்போ ஃபைனலாக டோபி மெக்கர் ஆண்ட்ரு கேல்ஃபீல்டு இந்த ரெண்டு ஸ்பைடர் டாம் ஹேலன் அண்ட் பீட்டர் பார்க்கில் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டாம் ஹேலன் அண்ட் பீட்டர் பார்க்கோட ஞாபகங்கள் இருக்கும் அண்ட் அது இல்லாமல் படத்தில் வந்த அஞ்சு வில்லன்ஸ் டாக்டர் ஆக்டோபஸ் கிரீன் காப்லின் எலக்ட்ரோ சேன்மேன் லிசார்ட் இந்த வில்லன்ஸுக்கும் டாம் ஹேலன் அண்ட் பீட்டர் பார்க்கரோட ஞாபகங்கள் கண்டிப்பாக இருக்கும் எப்படி இவங்கெல்லாம் பீட்டர் பார்க்கர் ஸ்டில் ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு என்னோட ஓன் தியரி தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இனிஷியலாக பீட்டர் பார்க்கர் இந்த மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்சுக்கிட்ட பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி எல்லாருமே மறைய வச்சிடலாம் அப்படின்னு ஒரு வழியை சொல்றப்ப டாக்டர் ஸ்டேஞ்ச் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாரு ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு இங்க போடுற ஸ்பெல் நம்ம ரியாலிட்டியில இருக்கவங்களை மட்டும் தான் அஃபெக்ட் வந்த மேன் மற்ற வில்லன்ஸ் இவங்க யாரையுமே டாக்டர் ஸ்டேஞ்ச் போடுற ஸ்பெல் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எதனால அப்படி தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த வில்லன்ஸ் எல்லாருமே நம்ம ரியாலிட்டிக்கு வந்துட்டு இருக்க சமயத்தில் பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணியிருந்தார்னா அந்த ஸ்பெல் நம்ம ரியாலிட்டியில இருக்கவங்களை மட்டும்தான் ஐ மீன் எம்சியு ரியாலிட்டியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேன் ஸ்பைடர் அப்படிங்கிற மறக்க வைக்கும் இப்போதைக்கு சும்மா ஒரு அசம்ஷன் பண்ணிக்குவோம் அந்த ஸ்பெல் மற்ற ரியாலிட்டியில இருந்து வந்துட்டு இருக்க வில்லன்ஸுக்கும் பீட்டர் பார்க்க தான் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைய வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த வில்லன்ஸுங்கள் எல்லாத்துக்கும் பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர் விஷயம் ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும் அப்படி மறந்துட்டா அவங்க எல்லாருமே நம்ம எம்சியூ ரியாலிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க ஏன்னா அந்த ஸ்பெல் மூலியமா பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர்மேன் மேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம எம்சியூ ரியாலிட்டிக்கு வர முடியும் இப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர் மேன் அப்படிங்கிறத எல்லாருமே மறக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்பெல் இந்த பக்கம் மற்ற ரியாலிட்டியிலிருந்து வந்துட்டு இருக்க வில்லன்ஸையும் அஃபெக்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த வில்லன்ஸ்களுக்கு பீட்டர் பார்க்கறதா ஸ்பைடர் மேன்கிறது மறந்துடும் அப்படி இருக்கிறப்ப நம்ம ரியாலிட்டிக்கு வரதான் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவாங்க பட் அந்த ஸ்பெல் ஸ்பெல்லை போட்டால் அந்த வில்லன்ஸ் வரதை நிறுத்த மாட்டாங்கன்னு ஆல்ரெடி டாக்டர் ஸ்டேஜ் மென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் டாக்டர் ஸ்டேஜ் போடக்கூடிய ஸ்பெல் நம்ம ரியாலிட்டியில் ஐ மீன் எம்சியு ரியாலிட்டியில் இருக்கவங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அந்த ரியாலிட்டியிலிருந்து வர வில்லன் சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணாது அதனால தான் அந்த ஸ்பெல் போட்டால் வேலை செய்யாது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து இப்போ புதுசாக போடுற ஸ்பெல்ல கவனிங்க இதில் எம்சியு ரியாலிட்டியில் இருக்க மொத்த பேரும் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒருத்தனையே மறந்துடணும் அப்படி மறந்துட்டா கிட்டத்தட்ட பீட்டர் பார்க்கர் இந்த ரியாலிட்டிலேயே இல்ல உயிரோட இல்ல எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்சே மென்ஷன் பண்ணிருப்பாரு இப்போ மல்டிவர்ஸ்ல பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரிஞ்ச எல்லா வில்லன்ஸுமே அவங்க ரியாலிட்டியில இருந்து எம்சியூவுக்கு வர்றாங்க பட் எதனால வராங்க ஆல்ரெடி எம்சியூல பீட்டர் பார்க்கர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அதனால அவங்க எல்லாருமே எம்சியூவுக்கு வராங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இந்த லைனை நான் இன்னொரு டைம் உங்ககிட்ட ரிப்பீட் பண்றேன் ஸோ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே மல்டிவர்ஸ்ல இருந்தே எம்சியூவுக்கு வராங்க ஏன்னா எம்சியூல ஆல்ரெடி ஒரு பீட்டர் பார்க்கர் இருக்காரு அதனால அவங்க எம்சியூக்குள்ள வராங்க இப்ப டாக்டர் ஸ்டேஞ்ச் புதுசா போட்ட அந்த ஸ்பெல் மூலியமா பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒருத்த எம்சியூல எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்ல இப்ப எம்சியூல பீட்டர் பார்க்கர் அப்படின்னு ஒருத்த இருக்கிறதுனால தான் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் மேன் தெரிஞ்ச எல்லார்த்தையும் அந்த ஸ்பெல் மல்டிவர்ஸ்ல இருந்து எம்சியூக்கு கொண்டு வந்துட்டு இருந்தது இப்ப ஆட்டோமேட்டிக்கா எம்சியூல பீட்டர் பார்க்கர் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பெல் மல்டிவர்ஸ்ல இருந்து வில்லன்ஸை எம்சியூக்கு கொண்டு வரதா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணிடும் ஸோ இதனால தான் அந்த ஸ்பெல் ஒர்க் ஆயிருக்கு வில்லன்ஸ் எல்லாருமே மல்டிவர்ஸில் இருந்து வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க மல்டிவர்ஸ் பிரேக்கும் நார்மலாக பழையபடி சரியாயிடுச்சு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட தேரி அந்த இந்த தேரி பார்க்குறப்ப பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்னு நம்ம ரியாலிட்டியில் இருக்கிறவங்களை மட்டும் தான் டாக்டர் ஸ்டேஜ் மறக்க வச்சிருக்காரு இது பக்கம் டோபி மேக்கர் ஆண்டர் கல்ஃபில் இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் மேன் அதேமாதிரி படத்தில் வந்து அஞ்சு ஸ்பைடர் வில்லன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே டாம் ஹேல் பீட்டர் பார்க்கர் ஸ்டில் ஞாபகம் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லில் டாக்டர் ஸ்டேஜ் மொத்தமாக உலகம் ஃபுல்லாக பரப்புறதுக்கு முன்னாடியே பழைய ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் அதே மாதிரி டோபி மேக்கர் ஆண்டர் கார்ஃபில் இந்த ரெண்டு ஸ்பைடர் அவங்களோட ரியாலிட்டிக்கு போயிடுவாங்க ஆனால் அந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் அவங்க ரியாலிட்டிக்கு போகிறதுக்கு பின்னாடியே ஆண்டர் கார்ஃபில் இந்த பக்கம் சும்மா கை காமிப்பார் டோபி மேக்கருக்கு டோபி மேக்கரும் கை காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க ரியாலிட்டிக்கு போவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் எம்சியூலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேர்த்தையும் ஞாபகம் இருக்குது அப்போ கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்கும் டாம் பேலன்ஸ் ஸ்பைடர் மேனையும் ஞாபகம் இருக்கும் அண்ட் அந்த ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் ரெண்டு ஸ்பைடர்மேன் மேன் எல்லாருமே அவங்களோட ரியாலிட்டிக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பக்கம் எம்ஜே நம்ம பீட்டர் பார்க்கிற பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் ஸ்டில் அந்த ஃபர்கட்டிங் ஸ்பெல்ல கேஷ் பண்ணல அதனால தான் எம்ஜேவுக்கு அப்பவும் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெல்லையே டாக்டர் ஸ்டேஞ்ச் ஓவராலாக கேஷ் பண்றாரு அண்ட் அதுக்கு பின்னாடி அந்த ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாரும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கறப்ப கண்டிப்பாக டோபி மேக்கர் அண்ட் கார்ஃபில் இந்த ரெண்டு ஸ்பைடர் மேனுக்கு டாம் ஹேலன் ஸ்பைடர்மேன் டாம் ஹேலன் பீட்டர் பார்க்கர் அது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் தான் எனக்கு தோணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்டேஞ்ச் போட்ட ஸ்பெல் நம்ம எம்சியூரியல் ரியாலிட்டிக்கு மட்டும் தான் பொருந்தும் அந்த ஸ்பெல் மல்டிவர்ஸ் முழுக்க டிராவல் பண்ணாது இந்த பக்கம் ஆண்டர் கார்பில் டோபி மேக்கர் இவங்க ரெண்டு யூனிவர்ஸ்லையுமே ஸ்டில் ஆண்ட்ரு கார்பில் பீட்டர் பார்க்கரை ஞாபகம் வச்சிருப்பாங்க எல்லாருமே அதே மாதிரி டோபி மேக்கர் பீட்டர் பார்க்கரையும் எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க அண்ட் டோபி மேக்கரோட எம்ஜே கிறிஸ்டன் டான்ஸ்ட் அவங்களுக்குலாம் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் அப்படின்னு அவங்க ரியாலிட்டியில நார்மலா என்னென்ன விஷயங்கள் எப்படி இப்படி இருந்ததோ அதெல்லாமே அப்படிதான் இருக்கும் டாக்டர் ஸ்டேஞ்ச் போட்ட ஸ்பெல் நம்ம எம்சியு ரியாலிட்டியை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஃபைனலா ஃபேன்ஸ்க்கு இருக்க இன்னொரு மிகப்பெரிய டவுட் இந்த ஸ்பெல் நம்ம எம்சியூவில் இருக்க பூமிக்கு மட்டும் வேலை செய்யுமா இல்லை மொத்த ரியாலிட்டிக்கும் வேலை செய்யுமா அப்படி மொத்த ரியாலிட்டிக்கும் வேலை செய்கிற பட்சத்தில் ஆல்ரெடி ஸ்பேஸில் இருக்க தோர் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி இவங்க எல்லாத்துக்குமே பீட்டர் பார்க்குற ஞாபகம் இருக்குமா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வந்திருக்கும் இந்த கொஷனுக்கு கிளியரான ஆன்சர் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை பட் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கிட்ட அந்த ஸ்பெல்லை கேஷ் பண்ணுறப்ப பீட்டர் பார்க்கர் இந்த டைம் லைனில் இந்த ரியாலிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே பீட்டர் பார்க்கற மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டிங்கிற வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதனால டாக்டர் ஸ்டேஞ்சும் இந்த ரியாலிட்டியில் இருக்கவங்க மறந்துருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்பெல்ல கேஷ் பண்ணிருந்தா கண்டிப்பா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியும் பீட்டர் பார்க்கற தான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அதே மாதிரி உங்களுக்கு இந்த தேரியை பத்தி நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை பத்தி என்ன தோணுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரி பிரசாத் இது உங்க தமிழ் கிரியேஷன் சேனல் டட்டா